நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. வரவங்க எல்லாருமே கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, என்னை பத்தி பேசும்போதெல்லாம் உங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் வைஃபு, எக்ஸ் வைஃபு, முன்னாள் மனைவி அப்படின்னு அவரோட சேர்த்து வச்சுதான் பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கறதுல துளி கூட விருப்பமே இல்லை. ஆனா அவரு இங்கே தங்கியிருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பேச்செல்லாம் வரதானே செய்யும். கரெக்ட் தாமா. இத பாருடா, பசங்க வாழ்க்கையில ஏதாவது முக்கியமான விஷயம் நடக்கும் போது மட்டும் அவர் வரட்டும் போகட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவரு இங்க இருக்க கூடாது. நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அவரை என்ன ஏதுன்னு கேட்டு முதல்ல அவர் வீட்டை விட்டு அனுப்பணும், சரியா? ஏய், இப்பவே தள்ளுறதுனா கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. டேய், சட்டைய பிடிச்சு தள்ளுறதெல்லாம் வேணாண்டா, பொறுமையா பேசியே அனுப்பலாம். நான் யோசிக்கிறதெல்லாம் சரிதானே? அம்மா, நீ யோசிக்கிறது எல்லாமே 200% சரிதான். நல்லா கராரா பேசி உங்ககிட்ட தானே காசு வாங்கினாரு. அப்புறம் என்ன அவருக்கு இந்த வீட்டுல வேலை? இருக்கிறவரு சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் பண்றது இல்ல. தேவையில்லாம உங்ககிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் எல்லா சண்டையும் போட்டுட்டு இருக்காரு. அவர் இந்த வீட்டுல இருந்து போறதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சரி. நாளைக்கு ஃபங்க்ஷனை முடிக்கிறோம், இந்த வீட்டை விட்டு அவர் முதல்ல அனுப்புறோம்.